விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே இருக்கக்கூடிய கல்குவாரியின் குடோனில் இன்று காலை மிகப்பெரிய வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிவிபத்தில் இரண்டு தொழிலாளர்கள் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது அறப்போர் இயக்கத்திலிருந்து ஜெயராமன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயராம் சார், இந்த விபத்து ஏற்படுவதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இது வந்து கல்குவாரியில நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். இது வந்து எதனால அப்படிங்கறத வந்து தெளிவாக அவர் அரசாங்கம் தான் விளக்க வேண்டும். ஏன்னா இது வந்து வெடி வெடிக்கிறதுனால நடந்ததா, எதனால நடந்தது அப்படிங்கிற தகவல்கள் வந்திருக்கா இது வரைக்கும்? இல்ல, இந்த விபத்து வந்து கல்குவாரியில நடைபெறல. கல்குவாரிக்கு அருகே இருக்கக்கூடிய குடோனில் அந்த மருந்தை வந்து இறக்குமதி செய்யும் போது அப்போது ஏற்பட்ட அந்த ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் அந்த விபத்து ஏற்பட்டதாக தற்போது நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது ஜெயராம். ஆனால் இதை பற்றிய முழுமையான தகவல் இன்னும் வெளிவரவில்லை. ஓகே, அதான் இந்த மருந்து வந்து என்ன மருந்து அப்படிங்கிறது தான், இது வந்து வெடி மருந்து தயார் செய்யறதுக்கானதா இல்ல வந்து கல்குவாரியில வெடிப்பாங்க அதற்காக வரக்கூடிய மருந்தா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அது வந்து அரசாங்கம் இதை வந்து இந்த எல்லா விஷயங்களையும் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா கல்குவாரியில ஏற்படக்கூடிய விபத்தாக இருக்கட்டும், இந்த மாதிரி வெடி மருந்துகள்ல ஏற்படக்கூடிய விபத்துகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி விபத்துகள்ல அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையோட என்ன எதனால இது நடந்தது அப்படிங்கறது மட்டும் இல்லாமல் அது மாதிரி நடக்கும் பொழுது அதன் செய்தவர்கள் மீது, அந்த அலட்சியமாக செய்தவர்கள் மீது உடனடியாக அரசாங்கம் சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். உதாரணத்துக்கு ஏற்கனவே இப்ப திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா கல்குவாரியிலேயே ஒரு 4 பேர் இறந்தாங்க 2022ல். ஆனால் இன்று வரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்னைக்கு வந்து ஒரு இன்ஜினியரை சஸ்பெண்ட், அந்த ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்டோடைய ஏடியை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதற்கு பிறகு இன்று வரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த விதமான நடவடிக்கையும் அவர் மீது எடுத்ததாக தெரியவில்லை. மீண்டும் சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணி அவரை வேற ஒரு இடத்துல சேர்த்து விட்டாங்க. என்ன இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க துறை ரீதியாக அப்படின்னு நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கேட்டா கூட அவர்கள் வந்து நாங்கள் தகவல் தர மறுக்கிறோம், இது வந்து பொதுநலன்ல இல்ல அப்படின்னு சொல்லி தகவல் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி எந்த வெளிப்படைத்தன்மையும் இருப்பது கிடையாது. அதனால இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்கும் பொழுது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது ரொம்ப முக்கியமானது அரசு ஒரு வெள்ளையறிக்கை, இது எதனால் நடந்தது, இதற்கு யார் காரணம், அவர்கள் மீது நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கறதையும் சொல்லணும். அந்த நடவடிக்கையை தொடர்ந்து வெளிப்படைத்தன்மையுடன் மக்கள் மத்தியில வைக்கணும். அவர்கள் மீது இன்னைக்கு தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் பொழுதுதான் நாளை இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இணைப்பில் வந்து உங்கள் தகவலை பகிர்ந்து வைக்க நன்றி ஜெயராமன்.